மக்களே உஷாராக இருங்கள் கையை மீறி போகும் கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கா அமைச்சர் அறிவித்த முக்கிய எச்சரிக்கை தமிழகத்தில் கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் தொற்று வேகம் பரைவரும் நிலையில் பொதுமக்கள் அதற்கேற்ப வகையில் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசு வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா வைரஸ் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது அதற்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் பள்ளி கல்லூரிகள் என அனைத்தும் சகஜமாகி இயங்கி வரும் நிலையில் மீண்டும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பாதிப்பு அதிகரித்துள்ளது தொற்று பரவல் எதிரொலியாக சென்னையில் பொது இடங்களில் கண்காணிக்க சென்னை மாநகராட்சி சார்பில் பதினைஞ்சு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் வைரஸ் தொற்று நிலையில் கொரோனா தொற்று நாள் வருகிறது எனவே பொது இடங்களுக்கு அனைவரும் கட்டாயம் அணிய வேண்டும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பொது இடங்களில் மாஸ்க் அணியாதவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது பல இடங்களில் பொதுமக்கள் கூட்டமாக இருப்பதால் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது என இவற்றை கண்காணிக்க சென்னை மாநகராட்சி உட்பட பதினைந்து ங்களில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு குழு என குழு அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சென்னை மக்கள் அதிக கூடும் இடங்களில் இந்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட உள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக மக்கள் பூஸ்டர் தடுப்பூசி எடுத்துக் வேண்டும் என கூறினார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் கொரோனா தினசரி பரிசோதனையில் பத்து சதவீதத்திற்கு மேல் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டால் அல்லது நாற்பது சதவீதத்திற்கு மேல் மருத்துவ சிகிச்சையில் இருந்தால் மட்டுமே ஊரடங்கு என்பது அவசியமாகும் தமிழகத்தில் நேற்று வரை இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு நோய் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட தற்போது சிகிச்சையில் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது எனவே தற்போது நிலையில் ஊரடங்கிற்கு அவசியம் இல்லை ஊரடங்கு பிறப்பிக்க அவசியம் ஏற்படாத வகையில் பொதுமக்கள் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது இப்பதைக்கு இப்பதைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஊரடங்கு கிடையாது இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்